சுவாமி நெட்வொர்க் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். இன்று நாம் ஜெரியின் ஃபர்ஸ்ட் கிறிஸ்மஸ், இதுதான் ஜெரி, ஜெரியின் ஃபர்ஸ்ட் கிறிஸ்மஸ் என்ற ஒரு ஸ்டோரியை நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாப்பா பேரு ஸ்வீட்டி, ஜிம், ஜான், மூணு பேரு ஃப்ரெண்ட்ஸ். இவங்க எல்லாரும் ஸ்கூலுக்கு கோயிங் போயிட்டு இருக்காங்க. ஸ்கூல் முடிஞ்ச உடனே அவங்க எல்லாரும் ஒரு ஐஸ்கிரீம் பாய்கிட்ட போய் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுறது ஒரு வழக்கமா இருந்துச்சு. இதுதான் அந்த ஐஸ்கிரீம் பாய். இந்த தம்பி பேரு தான் ஜெரி. ஜெரி வந்து ஐஸ்கிரீம் டெய்லி ஸ்கூலுக்கு கொண்டு வந்து சாயங்கால நேரத்துல கொண்டு வந்து விற்பான். ஜெரிக்கு பேரண்ட்ஸ் யாருமே இல்லை. ஜெரி வந்து ஒரு ஹோம்ல வளர்க்கப்படுறான். அவன் அங்க இருந்து பிள்ளைகளுக்கு ஐஸ்கிரீம் வித்து அவனுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு வருகிறான். இந்த ஸ்வீட்டி, ஜிம், ஜான் எல்லாரும் சேர்ந்து விளையாண்டுட்டு வீட்டுக்கு போய் கொண்டிருந்தாங்க. டிசம்பர் மாதம் வந்ததுனால பிள்ளைகள் ஜெரி கூட ரொம்ப சந்தோஷமா பேசி விளையாடுறதுனால ஜெரிட்ட கேட்டாங்கன்னா, ஜெரி ஜெரி, எனக்கு ஐஸ்கிரீம் வந்து ஸ்டார் ஷேப்ல சேர்ந்து தருவியா, கிறிஸ்மஸ் தாத்தா ஷேப்ல எனக்கு சேர்ந்து தருவியா, ஸ்னோ ஃபிளேக்ஸ் மாதிரி எனக்கு சேர்ந்து தருவியா அப்படின்னு கேட்டாங்களாம். உடனே டிசம்பர் மாதம் வந்த உடனே இப்படி கேட்ட உடனே ஒரு நேரம் கொஞ்சம் தயங்கனா, சரி நான் உங்களுக்கு சேர்ந்து தாரேன்னு சொல்லிட்டு போயிட்டான். அவன் ஃபேஸ்ல ஒரு நல்ல ஒரு சோகம் அப்படி பிரதிபலித்தது. இதை பார்த்த இந்த மூணு ஃப்ரெண்ட்ஸும் டிசைட் பண்ணாங்க, ஐயோ நம்ம வேண்டாம ஜெரி தேச்சு கேட்டது தப்பு, நம்ம இத கிறிஸ்மஸை பத்தியே அவன்கிட்ட சொல்லாம இருந்தது அவன் சந்தோஷப்பட்டிருப்பான், நம்ம கிறிஸ்மஸ்னே கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் எல்லாம் ஞாபகப்படுத்துறதுனால அவன் ரொம்ப சேட் ஆயிட்டான்னு சொல்லிட்டு இந்த மூணு பேரும் பேசிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த மூணு ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து டிசைட் பண்ணாங்க, மூணு பேரும் பேசினாங்க, நம்ம ஏன் இந்த கிறிஸ்மஸ ஒரு டிஃப்ரெண்டா நம்ம செலிப்ரேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மூணு ஃப்ரெண்ட்ஸும் டிசைட் பண்ணாங்க. ஜிம் சொன்னா, நான் வந்து ஜெரிய கிறிஸ்மஸ் ஈவுக்கு நான் அவனை கூப்பிட்டு போறேன் என்ன சொன்னான். நெக்ஸ்ட் வந்து டாம் வந்து சொன்னா, நான் வந்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஜெரிய நான் எங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போறேன் என்ன ரெண்டு பேரும் டிசைட் பண்ணாங்க. கிறிஸ்மஸ் நாட்கள் நெருங்கிச்சு. உடனே ஜெரிட்ட சொன்னாங்க, ஜெரி ஜெரி, ஜிம் சொன்னா, ஜெரி ஜெரி நீ இன்னைக்கு எங்க வீட்டுக்கு வா, நாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஜெரி ஜிம் வந்து ஜெரிய கூப்பிட்டு அவங்க வீட்டுக்கு போறான். அவங்க வீடு அழகா டெக்கரேட் பண்ணிருக்கு. வீட்டுல நல்ல ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீயை டெக்கரேட் பண்ணிருக்காங்க. அங்க நிறைய ஹேங்கிங்ஸ் எல்லாம் தொங்குது. அதை பார்த்து ஜெரிக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ரொம்ப அழகா இருக்கு, நீ ரொம்ப அழகா டெக்கரேட் பண்ணிருக்க நீ சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டு போச்சோல. ஜிம்மோட பேரண்ட்ஸ் வந்தாங்க. ஜெரி அவங்க பேரண்ட்ஸ்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்காப்பா, இதுதான் என் ஃப்ரெண்டு ஜிம், ஜெரி நீ சொல்லி ஜிம் சொல்றான். உடனே அவங்க எல்லாரும் கொஞ்ச நேரம் பேசிட்டு, சரி தம்பி இப்ப டைம் நேரம் ஆயிடுச்சு, நம்ம நைட் மிட் நைட் வந்து சர்ச்சுக்கு போனோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்பா ஒரு ரெக்வஸ்ட்ப்பா, நம்ம ஜெரிய நம்ம கூட சர்ச்சுக்கு வரட்டுமாப்பா அப்படின்னு ஜிம் கேட்டான் உடனே அவங்க டாடிட்ட. டாடி உடனே ஓகே சரி, அப்ப அவனுக்கு ட்ரெஸ் நீ யோசிச்சு வச்சல. மம்மி சொன்னாங்களா, ஜிம் உனக்கு ரெண்டு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தேன்ல, அது ஒன்னு ஜெரிக்கு நீ கொடுத்துற அப்படின்னு சொன்னான். ஓகே மம்மின்னு சொல்லி ஓடி போய் அவன் ஒரு ஜிம்முக்கு, ஒரு ஜிம் வந்து ஜெரிக்கு ஒரு ட்ரெஸ்ஸ நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுத்தான். ரெண்டு பேருமா சேர்ந்து சர்ச்சுக்கு ரெடி ஆனாங்க. சர்வீஸ் அட்டன் பண்ணதுல அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்ப எப்படி இப்படி ஒரு என்ஜாய்மெண்ட், இப்படி ஒரு சந்தோஷம் ஆலயத்துக்கு போயிடுறதுலயும் கிறிஸ்மஸ் கொண்டாடுறதுலயும் இருக்கு. ஜிம் ரொம்ப எனக்கு ஒன்று ஜெரி சொன்னானா, ஜிம் ரொம்ப தேங்க்ஸ், நான் இப்படிப்பட்ட கிறிஸ்மஸ் நான் ஒரு நாளும் கொண்டாடினதே இல்லைன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஜிம்கிட்ட தேங்க்ஸ் சொன்னானா. சரி சர்ச் முடிஞ்ச அப்புறம் ஒடி வந்தானா ஜிம். ஜிம் போய் அவன் கிறிஸ்மஸ் ட்ரீல ஒரு சாக்ஸ் இருந்துச்சான். அந்த சாக்ஸை எடுத்து ஓடி போய் பிரிச்சு பார்த்தானா, தனக்கு என்ன கிஃப்ட் சாண்டா கிளாஸ் வச்சிருக்காங்க. சாண்டா கிளாஸ்னா யாராச்சும் ஒருத்தர் மூலமாக கிஃப்ட் கிடைக்கிறது, அது சாண்டா கிளாஸ் கிஃப்ட்னு நினைப்பாங்க. உடனே ஓடி போய் பார்த்தானா, அவனுக்கு நல்ல ஒரு ரிஸ்ட் வாட்ச் இருந்துச்சான். ரொம்ப சந்தோஷம். ஜெரி அப்படியே அந்த ட்ரீயை பார்த்துட்டே இருக்கான்.
நம்மளுக்குலாம் எப்படி கிஃப்ட் கிடைக்கும் சொல்லிட்டு ஒரு சின்ன ஏக்கம் அவன்கிட்ட இருந்துச்சு. ஜிம் சொன்னாரா, ஜிம் சரி அங்க பாரு உனக்கு ஒரு சாக்ஸ் இருக்கு அதை போய் பாரு என்ன சொன்னாரா. ஓடி போய் அவனும் போய் பார்த்தானா, அவனுக்கு வேண்டிய ஒரு ஷூ, பேர் ஆஃப் ஷூ இருந்துச்சான். அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதை போட்டுக்கிட்டான். திரும்பி டாம் வந்து அவங்க வீட்டுக்கு ஜெரியை கூப்பிட்டு போறதுக்கு, டாம் சொன்னா, ஜெரி ஜெரி நீ எங்க வீட்டுக்கு வா, இன்னைக்கு எங்க வீட்டுல ஒரு பார்ட்டி இருக்கு. இல்ல பார்ட்டினா அங்கவா உனே, அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மீல்ஸ் இருக்கும், நம்ம எல்லாரும் அதை என்ஜாய் பண்ணுவோம், நல்ல ஒரு விருந்து இருக்கும், நம்ம போய் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவோம் சொல்லிட்டு டாம் வந்து ஜெரியும் ஜிம்மையும் கூப்பிட்டு அங்க போறாங்க. அங்க பார்த்தானா நிறைய ஃபிஷ், மட்டன், சிக்கன், கூஸ் எல்லாத்தையும் வச்சு ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. இவனுக்கு எதை சாப்பிடுச்சு, இப்படி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டிஷ்ஷை ஜெரி பார்த்ததே இல்லை. அவனுக்கு பார்த்த உடனே எதை சாப்பிடணும்னு தெரியல, பயங்கர சந்தோஷம். அந்த அட்மாஸ்பியரை பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருந்தான். அதை நல்லா என்ஜாய் பண்ணி ஒன்னொன்னையா ருசி பார்த்து நல்ல சந்தோஷமா திருப்தியா சாப்பிட்டான். பாத்தீங்களா செல்லங்களா, அந்த சின்ன பிள்ளைகள் வந்து ஜெரிய நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டு, கிறிஸ்மஸோடைய செலப்ரேஷனை அவங்களோட கூப்பிட்டு போய் அவங்களோட ஒருத்தனாக என்ஜாய் பண்ண வச்சாங்க. பைபிளில் ஒரு வேர்ஸ் இருக்கு, உன்னிடத்துல நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பது, அது மத்தேயு 19:19 இருக்கு. அந்த ஜிம் டாமும் ஜிம்மும் ஜெரிய சந்தோஷப்படுத்துறது போல நாமளும் நம்ம கூட இருக்கிற பிள்ளைகள் இயேசுவப்பாவை அறியாம இருக்கலாம், இப்படிப்பட்ட செலப்ரேஷனை செலிப்ரேட் பண்ணாம இருக்கலாம், இப்படிப்பட்ட நல்ல உணவுகள் உடை கிடைக்காம இருக்கலாம். அந்த பிள்ளைகளுக்கு நாமும் நம்மளை போல நேசித்து இந்த மாதிரி சின்ன சின்ன உதவிகளை நாம் செய்யும் போது மற்றவர்களை நாம் சந்தோஷப்படுத்துகிறவர்களாய் நாம் மாறுகிறோம். உன்னிடத்து நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் நாம் இயேசுவின் அன்பை நாம் பிரதிபலிக்கிறவர்களாய் நாம் காண வேண்டும். எப்படி இயேசுவின் அன்பை நாம் பிரதிபலிக்க முடியும்? நம்மளுடைய செயலின் மூலமாக. இயேசப்பா இந்த உலகத்திற்கு நமக்காக தான் இந்த உலகத்திற்கு வந்தாங்க. ஏழை மனு உருவாக இந்த இடத்தில் வந்து நம்மளை மீட்டுக் கொள்வதற்காக வந்தாங்க. இந்த அன்பை இயேசப்பா நம்ம மேல காட்டின அன்பை நாம மற்றவங்கிட்ட காட்ட வேண்டும். இதுதான் நம்ம செலிப்ரேட் பண்ணுகிற உண்மையான கிறிஸ்மஸ். ஜெரியோடைய சந்தோஷம் மிகவும் பெருசா இருந்துச்சு. அவன் இப்படிப்பட்ட கிறிஸ்மஸ ஒரு நாளும் கண்டதும் இல்லை, அனுபவித்ததும் இல்லை. ஜிம் டாம்னால அவன் ஒரு ஃபர்ஸ்ட் கிறிஸ்மஸ சந்தோஷமா செலிப்ரேட் பண்றதுக்கு ஆண்டவர் அவனுக்கு உதவி செய்தாங்க. நாமளும் மற்றவர்களை சந்தோஷப்படுத்துகிறவர்களாய் மாற வேண்டும். சரி, நீங்க செய்வீங்களா குட்டீஸ்? இந்த ஸ்டோரி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த கிறிஸ்மஸை எப்படியாவது ஒரு சின்ன பிள்ளைக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு கிறிஸ்மஸாக நம்மளால முடிந்த உதவியை மற்றவர்களுக்கு செய்து இந்த கிறிஸ்மஸை சந்தோஷமாய் கொண்டாடுங்க. ஹாப்பி கிறிஸ்மஸ். அக்காவோட ஸ்டோரியை நீங்க கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆர்மி நெட்வொர்க் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பை பை குட்டீஸ்.